அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இயல் 4 விரிவானம் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள விண்ணை தாண்டிய நம்பிக்கை என்னும் துணைப்பாட பகுதியை பார்க்கவிருக்கிறோம். முதலில் நுழையும் முன், அறிவியலுடைய வளர்ச்சி மனிதனுடைய அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது, பழைய தவறான புரிதல்கள் நீக்குகிறது, எண்ணங்களை மாற்றுகிறது. அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது. மீண்டும் புதிய தடங்களை பதிப்பித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது. இயற்கையினுடைய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலுடைய இயக்கம் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. அத்தகைய வியப்பு மிகுந்த ஒரு மனிதரை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார்கள். முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கின்றனர். அவர்களை கோளரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தினுடைய செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார். அந்த கோளரங்கத்தினுடைய இயக்குனர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட், பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988 நிறுவப்பட்டது. இங்கு 10 காட்சி கூடங்கள் உள்ளன. பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கே உள்ளன. மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்கே உள்ளது என்று சொல்றார். அப்போ ஒரு மாணவர் இங்குள்ள கோளரங்கம் பற்றி எங்களுக்கு குறுங்கலையா என்று கேட்க அதற்கு இயக்குனர் விளக்கம் அளிக்கிறார். இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது. இந்தியாவிலேயே முதன் முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது. இது 2009 அமைக்கப்பட்டது. சரி, அனைவரும் உள்ளே சென்று இருக்கையிலே அமருங்கள் என்று சொல்ல அனைவரும் அந்த கோளரங்க வடிவத்தில் இருக்கைகளிலே சென்று அமர்கிறார்கள். இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். கோளரங்க வடிவமான அரங்கில் மேலுள்ள அரைவட்ட வானத்திரையில் செயற்கை வானமாக விரிவடைகிறது. விண்வெளியில் உள்ள கோள்களுடைய இயக்கம் குறித்தான காணொலி சிறிது நேரம் திரையிலே வருகிறது. அண்டவெளியில் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன்பு திரையிலே சர்க்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவருடைய படம் தெரிகிறது. அரங்கில் முழு அமைதி. இயக்குனருடைய கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கம் அளிக்கிறது. இவரை உங்களுக்கு தெரிகிறதா என்று இயக்குனர் கேட்கிறார். மாணவர்கள் உற்று பார்க்கின்றனர். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது. கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சர்க்கர நாற்காலி. அவருடைய கன்னத்தில் தசைகள் சிறிது அசைகின்றன. அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்றும், அறியாமை அறிவாற்றனுடைய மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்றும் சில வரிகள் எழுதப்பட்டிருந்தன. மாணவர்கள் இதை பார்த்தவுடன் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என முணுமுணுக்கின்றனர். இயக்குனர், ஆம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர் தற்காலகத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தான். அப்பொழுது ஒரு மாணவன் திரையில் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் என்று கேட்கிறார். அதற்கு இயக்குனர் விளக்கம் அளிக்கிறார். இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963 21 வயது இளைஞன் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவிலே இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 இயங்கினார். 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனையும் இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே.
உடலில் மீதமுள்ள அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்துக்களை கணினியிலே தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவனுடைய ஆய்வுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது. இப்படி பேசிட்டு இருக்கும்போது மாணவர் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, அவரனுடைய ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்துள்ளன ஐயா என்று கேட்க, அதற்கு கோளரங்க இயக்குனர் விளக்கமளிக்கிறார். ஒன்னு, கருந்துளையுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. ரெண்டு, கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மூணாவது, கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பது இல்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்திலே கதிர்வீச்சும் அணுத்துகளும் கசிய தொடங்கி இறுதியிலே கருந்துளை வெளித்து மறைகிறது என்ற மூன்று கருத்துக்களை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லியிருக்கார். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடைய இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருத்து கருந்துளை என்பது ஒரு படைப்பினுடைய ஆற்றல் என்று நிறுவினார். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, பேரண்ட வெடிப்பு கருந்துளைகள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கு சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியினுடைய படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருக்கிறார் என்பதனை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றும் கூறினார். இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, கருந்துளை அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று. ஒரு விண்மீனில் ஆயுள் காலம் முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதனுடைய ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாக மாறுகிறது. சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியது. புனைவு இலக்கியம் படைப்பவர்களாலும் கூட கற்பனைகளையெல்லாம் மிஞ்சுவதாக கருந்துளை பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாடையும் முதல் முதலே குறிப்பிட்டவர். சுருங்கிய விண்மீனுடைய ஈர்ப்பு எல்லைக்குள் செல்கின்ற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதுகிறார். அப்பொழுது ஒரு மாணவன் கேட்கிறான், யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடைய அறிவியல் முன்னோடிகள் எங்களுக்கு கூறுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு இயக்குனர் பதிலளிக்கிறாரு, ஐன்ஸ்டன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடைய முன்னோடிகள். இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார். ஐன்ஸ்டன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார். அவர் காலத்தில் E=mc² என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டு கொண்டது. கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டன் போல கோட்பாடுகளாக வெளிப்படுத்தாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. அப்போ இன்னொரு மாணவன் கேட்கிறான், உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே, பொதுமக்கள் எல்லோரும் அதை விளங்கிக் கொண்டார்களா என்று. அதற்கு இயக்குனர் சொல்றாரு, ஆம், பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே எளிமையாக விளக்கியுள்ளார் என்று. அப்ப இன்னொரு மாணவன் கேட்கிறான், விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே, அந்த வகையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்கிறார் என்று கேட்கிறான். அதுக்கு இயக்குனர் சொல்றாரு,
அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரினுடைய முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அமெரிக்காவினுடைய உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, வுல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன. அப்போ இன்னொரு மாணவன் கேட்கிறான், அவருடைய வாழ்க்கை பயணத்திலே மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இயக்குனர் சொல்றாரு, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளினுடைய தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். அடுத்த தலைமுறை, பெரிவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். அப்போ இன்னொரு மாணவன் சொல்றான், ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பிழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் ஸ்டீஃபன் என்று சொல்றான். அதுக்கு இயக்குனர் சொல்றாரு, அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையினுடைய சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையிலே காண்போம் என்று சொல்லிட்டு அந்த குறும்படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டுறாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூல்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. 1888 வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகிய பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. நம்முடைய ஹாக்கிங் கலிலியோவினுடைய நினைவு நாளிலே பிறந்து ஐன்ஸ்டைனுடைய பிறந்த நாளிலே இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த 3 அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தனர். பேரண்டத்தை பற்றிய மனித இனம் நம்பிக்கையை புரட்டி போட்டவர்கள். ஹாக்கிங்குடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கின் சொல்றாரு, தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்றும் கேட்கிறார்.